Hi guys, welcome back to my channel. இது உங்கள் Fact Impact Tamil. நாம் இந்த வீடியோல நம்ம பொடியை பற்றி நமக்கே தெரியாத நிறைய ஆச்சரியமூட்டும் விடயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனோட உடம்புங்கிறது எலும்பு, ரத்தம், தசை, நரம்பு போன்றவைகளை கொண்டு தான் காணப்படும். ஆனால் இவைகளையும் தாண்டி மனித உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் உபயோகமாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கிற நம்மளுடைய பொடி பற்றி தெரியாத அமேசிங் அன்னோன் ஃபேக்ட்ஸ்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயும் உங்கள் ஹார்ட் சொல்கிறதை கேட்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் பிரெயின் சொல்கிறதை கேட்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியுமா, நாம் உணவு சாப்பிடும்போது நாம் என்னத்தான் ட்ரை பண்ணாலும் நம்மளால் சுவாசிக்க முடியாது. ஏன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம தொண்டை வழியாக தான் போகும். அப்படித்தான் நாம் உண்ற உணவும் தொண்டை வழியாக தான் போகுது. ஸோ நம்மளால் சுவாசிக்கிறதையும் உணவு உணர்றதையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. நாம் பிறந்ததில் இருந்தே நம்ம பொடியில் வளர்ச்சி அடையாத பாகம்னா நம்ம கண்கள் தான். ஏன்னா மனிதன் தாயோட கருவில் இருக்கும்போதே கண்கள் முழுமையாக வளர்ந்துருமா. அது மட்டும் இல்லைங்க, மனிதனால் 10 மில்லியன் கலர் வரைக்கும் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா. மனிதன் 1 நிமிடத்துக்கு 20 முறை கண்களை இமைக்கிறான். அதுவே தும்மல் வரும்போது கண்களை திறந்து வச்சிருக்க முடியாது. ஏன்னா தும்பும்போது நம்ம மூக்கில் இருந்து வெளியாகிற காற்றின் வேகம் 100 மைல் அளவுக்கு இருக்குமா. மனிதனோட இதயத்தில் இருக்கிற இரத்த நாளங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தா 97,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது சுமார் நம்ம பூமியை 2 முறை சுற்றி வர்றதுக்கு சமமாக இருக்குமா. அண்ட் நம்ம ஹார்ட் 1 நாளைக்கு 1,00,000 முறை துடிக்குது. அப்படின்னா 1 வருஷத்துக்கு 36,50,000 முறை துடிக்குதான். எந்த குழந்தையும் தாயோட கருவில் இருக்கும்போது பெண்ணாக தான் இருக்குமாம். அதுக்கு அப்புறமா வை குரோமோசோம் அப்படிங்கிற ஒன்று உடலில் இணைந்த பிறகு தான் சில குழந்தைகள் மட்டும் ஆண்களாக மாறுகிறதாம். ஓகே கைஸ், இப்போ வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.